நாம இருக்கிறது திருச்சியில ரொம்ப ஃபேமஸான ஃபெமினா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கும். திருச்சியில, கோயம்புத்தூர்ல, சென்னையில நடந்த எல்லா ஆடிஷன் ரவுண்டையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இங்க அதுல எல்லாம் செலக்ட் ஆன ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இங்க கலந்துக்க போறாங்க. இது பட்ஜெட் ரவுண்ட், மட்டும் இல்லாம இது ரொம்ப டஃப்பான ரவுண்ட், மேலும் இது எலிமினேஷன் ரவுண்ட். ஓகே, ரவுண்டுக்கு போலாமா? ஹாய். ஹாய் மேம், உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் சுபாஷினி, நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். ஹாய், ஐ எம் ஸ்ரீவித்யா, நான் ஒரு எம்ஏ சோஷியாலஜிஸ்ட். ஃபைன், ஓகே. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? நானே, என் ஹஸ்பண்ட், என் குழந்தை. மூணு பேர் இருக்கீங்க. சரி, மூணு பேருக்கு ஒரு மந்த் வந்து பட்ஜெட் என்ன போடுவீங்க? வாங்க, ஒரு 3000 வரும். உங்க வீட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 2+1 தான். 3 ஓவரால் நீங்க ஒரு பட்ஜெட் போடுவீங்களா? 3-4000 தான். உங்களுக்கு 4000 பட்ஜெட் நீங்க போடுறீங்க. பட் இன்னைக்கு இந்த ரவுண்டில் உங்களுக்கு நான் ஒரு அமௌண்ட் தரப்போகிறேன், உங்களுக்கு நான் ஒரு அமௌண்ட் தரப்போகிறேன். அந்த அமௌண்ட்டில் வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ரைட்? ஓகே. உங்களுக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் 5000. தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்க போகிற அமௌண்ட் 5500. ஓகே. ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ், கோ. பாஷினி, ஒரே மேக்கப் ஐட்டம்ஸ் அடுவீங்க போல இருக்கு. ஆ, ஃபர்ஸ்ட் அத தான் இருக்கு. அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது புடி கலக்கிட்டல. ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே. இல்ல, நான் கொஞ்சம் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, மேக்ஸிமம் ஃப்ரெஷ் ஃபுட் அந்த மாதிரி தான். சோ அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் என்ன? 5000. சரி, ஓகே. அபவ் பர்சேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல அந்த 5000 கீழ பர்சேஸ் பண்ணிருக்கீங்களா? வில் வெயிட் அண்ட் சீ. பில் போட்டு இருக்காங்க. ஓகே. ஸ்ரீவித்யா, உங்களுக்கு கொடுத்த பட்ஜெட் என்ன? 5500. சரி, ஓகே. பில் போட்டு இருக்காங்க. வில் வெயிட் அண்ட் சீ. ஓகே, டெஃபினெட்லி. ஹாய். ஹலோ, உங்க நேம்? என் பேர் மாலினி, நான் ஓசூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஓனம் மெடிக்கல்ஸ் வச்சிருக்கேன். ஹாய், ஐ எம் வித்யா ஃப்ரம் திருச்சி, ஐ எம் தி HR ட்ரெய்னர். இப்ப பட்ஜெட் எவ்வளவு போடுவீங்க உங்க வீட்ல 1 மந்த்துக்கு? 1 மந்த்துக்கு எங்களுக்கு 5000 குள்ள ஆகும். உங்களோட பட்ஜெட் என்ன 1 மந்த்துக்கு? 8000 டு 10. மூணு பேருக்கு 8000 டு 10. எஸ். யப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போற அமௌண்ட் 7000. ஓகே மேம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அமௌண்ட் சேம் 7000. இந்த 7000க்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுவும் டைம் லிமிட் ஒன்லி 10 மினிட்ஸ். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பரபரப்பா பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற டைமே 10 மினிட்ஸ் தான். அதுக்கு என்ன எடுக்கறீங்க நாங்க? தெரியுதா? தெரியுது, தெரியுது, தெரியுதா? நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவாயில்லை. என் கூடவே சும்மா மைக்க மட்டும் எடுத்துட்டு வர்றீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஹெல்ப் எல்லாம் கிடையாதுங்க, இது உங்க ரவுண்டுங்க, என் ரவுண்டு கிடையாது. எப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸ் எடுக்கறீங்களா இல்ல நார்மல் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் எடுக்கறீங்களா? வீட்டுக்கு தேவையான மாசத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எல்லாம் எடுக்கறீங்களா? என்ன பாத்தே பேச மாட்டீங்க போல இருக்கு. சரி, ஓகே, சீக்கிரம் சீக்கிரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.
மாலினி அண்ட் வித்யா, எங்க இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. யுவர் டைம் இஸ் அப். இப்போ நம்ம பில்லிங் போகலாம். நான் சொன்ன அந்த 7000 வந்திருக்கா, இல்லை 7-ஐ விட ஜாஸ்தி வந்திருக்கா, இல்லை 7-ஐ விட கம்மி வந்திருக்கான்னு. ஓகே, கோ ஃபார் யர் பில்லிங். ஹலோ மேடம். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஆட்டத்தை பார்த்து எல்லாரும் அன்னைக்கு விழுந்தவங்க தான், என்ன யாரும் எந்திரிக்கல போல இருக்கே. பரவாயில்ல, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து வரேன். பெங்களூர்ல இருந்து. ஹாய் மேம், உங்க பேரு? நான் சந்திரகலா. நான் கான்பூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன். உங்க வீட்டுல எத்தனை பேரு? எங்க வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க மட்டும் இருக்கீங்க? சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு பட்ஜெட் என்ன போடுவீங்க? அமௌண்ட் 1000 ரூபாய்க்கு வரும். உங்களுடைய பட்ஜெட் என்ன போடுவீங்க வீட்டுல? 5000. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஒரு அமௌண்ட்குள்ள நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் 2500. உங்களுக்கு நான் கொடுக்க போகிற அமௌண்ட் 3500. ஓகே, உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்க போகிற டைம் 10 மினிட்ஸ் தான். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சந்திரகலா, ஒரே பரபரப்பா பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம் லிமிட் குள்ள முடிக்கணும்னா? ஓகே, ஐயோ ஓடுறீங்க போல இருக்கே, பயங்கரமா. ஓகே சரஸ்வதி மேடம், பர்சேஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டே இருக்கீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சரஸ்வதி மேடம் அண்ட் சந்திரலேகா, உங்க டைம் ஸ்டாப். பரபரப்பாவே இருக்கிறீங்களே, எப்பவுமே இப்படிதானா? சரி, ஓகே. சரஸ்வதி மேடம்க்கு கொடுத்த பட்ஜெட் வந்து 2500. அவங்க ஆல்ரெடி பில்லிங்ல இருக்கிறாங்க. அவங்க அந்த 2500 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களான்னு பாக்கலாம். அதே மாதிரி நீங்க 3500 பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களான்றத இப்ப பில்லிங் போனோம்னு பாக்கலாம். ஓகே, பில்லிங் போங்க. அடுத்து இப்போ இங்கே எங்கூட ரெண்டு யங் கண்டெஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. ஹாய், ஐம் நிஷா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் எம்காம் பண்ணியிருக்கேன். ஐம் மிஸ்ஸஸ் இளவரசி, பேசிக்லி நான் டாக்டர். சரி, ஓகே. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ். 4 மெம்பர்ஸ். ஒரு மந்த்துக்கு அந்த 4 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோக்கு பட்ஜெட் போடுவீங்க? 6000 மேம். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ், அப்புறம் நாங்கள் 2 பேர். ஸோ 4000 யூஸ்வல். ஓகே, இப்போ நான் ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறேன், அந்த அமௌண்ட்டில் தான் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ரைட், உங்களுக்கு நான் கொடுக்க போகிற அமௌண்ட் இஸ் 5000. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்க போகிற அமௌண்ட் 4500. 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இருங்க, வாங்க பின்னாடி, வாங்க பின்னாடி. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. நான் சொல்லவே இல்லை. ஆ, இருங்க, நான் சொல்கிறேங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன் அவசரம்? யுவர் டைம் starts now. நான் வந்து என்ன பேசுகிறேன்றதை அவங்க காதலே வாங்கிக்க மாட்டேன்றாங்க. இவங்களில் எந்த கண்டெஸ்டன்ஸுமே இன்றைக்கி மதிக்கவே இல்லைங்க. ஆ, ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்ருக்கீங்க போல இருக்கே. ஆ, கரெக்டாக எடுத்துகிட்ருக்கீங்களா நான் கொடுத்த பட்ஜெட்டுக்கு? கரெக்டாக 5000 எடுத்துருவேன். சீக்கிரமாக எடுத்துருவீங்களா? சீக்கிரமாக டைம் விட்டிங்கன்னு எடுத்துருவேன். டைம் கொடுத்தீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற டைம் 10 மினிட்ஸ் தான். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க.
சோஷா அண்ட் இளவரசி, டைம் இஸ் அப். 5000 உடைய ட்ராலியை பாருங்க, 4500 ட்ராலியை பாருங்க. கொஞ்சம் பில்லிங் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுல இருந்தா நம்ம டிசைட் பண்ண போறோம் அடுத்த ரவுண்டுக்கு யாரு போக போறீங்க அப்படின்னு. ஓகே, இப்ப நம்ம பில்லிங் போலாமா? கோ ஃபார் யுவர் பில்லிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Hi ma'am. Hello. உங்க பேரு? I am Chitra Vaidyanathan. I have done MA and I am also a fashion designer. I am Janaki, coming from Coimbatore. My husband is industrialist. Na housewife. உங்க வீட்ல எத்தனை members இருக்காங்க? 4. 4 members. இந்த 4 members க்கு 1 month குள்ள என்ன budget போடுவீங்க? 25 க்கு போடுவீங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப பெரிய குடும்பம்ப்பா. ஓகே, உங்க வீட்ல எத்தனை members? மொத்தம் நாங்க ரெண்டு பேர் தான். ஓகே. சோ மை பட்ஜெட் கம்ஸ் டு 4-5 to 5000 ரூபீஸ். சோ சட். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போற பட்ஜெட் அமௌண்ட் என்னன்னா 10000. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்க போற பட்ஜெட் அமௌண்ட் 7000. இந்த 10 மினிட்ஸ் குள்ள நான் கொடுத்த அமௌண்ட்ல நீங்க பர்சேஸ் பண்ணனும். ஓகே, are you ready? Ready. Shall we go? Sure. And your time starts now. Janaki madam romba parabarappa anga purchase pannit irukanga avangaloda items da idella. ஜானகி மேடம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரபரப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க, நான் ஒன்றுமே கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே தேங்க்யூ, நீ இடத்த காலி பண்ணுன்ற மாதிரியே பேசுகிறாங்க. சித்ரா மேடம், சித்ரா மேடம், சித்ரா மேடம், ஐயோ 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 ஐயோ. சரி, உங்களுக்கு கொடுத்த பட்ஜெட் அமௌண்ட் அது ஞாபகம் இருக்கா? 7 திடீர்னு மறந்து போயிடுச்சு. மறந்துருச்சு? 5-7 ஒரு சந்தேகமா இருந்தது. ஐயோ, சரி எடுத்து போடுவோம். இப்ப ரெண்டு பேருடைய டைம் லிமிட்டும் முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க எந்த லெவல்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஜானகி மேடம், வந்துட்டீங்க. சரி, இப்பவாது பேசுறதுக்கு டைம் கொடுப்பீங்களா? ஓ ஷூர். முதல்ல அப்படியே சொல்லும்போது தயவு செய்து போயிடுங்கன்ற மாதிரி பேசுனீங்க. ஆஹா, சித்ரா மேடமும் வந்துட்டாங்க. ஓகே, உங்க பர்சேஸ் முடிஞ்சிருச்சா? ஃபினிஷ். ஓகே, கோ ஃபார் யுவர் பில்லிங். ஓகே, உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் ஆயிஷா, நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். நான் 10th முடிச்சிருக்கேன், வீட்டில் ஜுவல்ஸ் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் இந்துமதி, நான் திருச்சிலேருந்து வந்திருக்கேன். பி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், டிசைனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 month என்ன பட்ஜெட் போடுவீங்க? 2000-3500. ஓகே, இப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறேன். என்னென்னா, இப்போது உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அமௌண்ட் வந்து 3000. ஓகே, உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அமௌண்ட்டு 4000. உங்களுடைய டைம் லிமிட்ஸ் 10 minutes. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஆயிஷா, ரொம்ப பரபரப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க மேம். சோ இப்போ நீங்க பட்ஜெட் போட்டு வீட்ல இருந்து போய் பர்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? 1 hour. 1 hour? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. ஓ மை காட். பணா தொட்டு மணி மணி. ஓகே, ரொம்ப பரபரப்பா பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு கொடுத்த டைம் லிமிட் என்ன? 10 minutes. 10 minutes. ஓகே வா, அந்த 10 minutes எங்க இருக்கு? ரொம்ப சாதாரணமா என்ன பேசிட்டு இருக்கீங்களே, பர்சேஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல பண்ணிட்டே இருக்கேன். ஏமா, ரேஷன் கல்ல வேலை செய்யற மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சு சொல்ற, சிரிச்சினே செல்மா. ரொம்ப கூலா இருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பணா தொட்டு மணி மணி,
மேலே மேலே குரங்கு கிட்ட மாட்டு சின்ன சந்தனமால காசு பணம் கொடுத்து. ஆயிஷா அண்ட் இந்துமதி, யுவர் டைம் இஸ் அப். ஆயிஷா மேம், உங்க பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுங்க. நீங்க 3000 குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல 3000 ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பில்லிங்ல பாப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பில்லிங் போங்க. அடுத்து இங்க நம்ம கிட்ட சிங்கிள் கண்டெஸ்டன்ட்டா வந்து நிக்கிறாங்க. ஐ அம் அக்ஷயா, ஐ அம் ஐடி ப்ரொஃபஷனல். சார், என் பேர் பாத்திமாங்க, நான் ஈரோட்ல இருந்து வரேன், நான் இண்டிபெண்டா இருக்கிறேங்க. உங்க வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 பிளஸ் என்னோட குட்டி ஒன்று இருக்கு. ஸோ ஓவரால் 5 மெம்பர்ஸ். இந்த 5 மெம்பர்ஸுக்கு 1 மந்த்துக்கு என்ன நீங்க பட்ஜெட் அமௌண்ட் போடுவீங்க? மொத்தமாக சார் 3-3-5 கிட்ட போடுவோம், வெறும் ப்ரொவிஷன்ஸ் அந்த ஸ்டோர்ஸ்க்கு மட்டும். எப்படி ஒரு 4-5 ஆயிடும். இப்போ நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் அமௌண்ட் கொடுப்போம், அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4-5. நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் வந்து 4000, ரைட்? இந்த 4000 இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் தெர் இஸ் அ கண்டிஷன், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த 4500 அமௌண்ட்டுக்கு நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ரெடியா? ஓகே. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். பட் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றது இந்த கடையில் தெரியாததுனால ஒன்று ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே அக்ஷயா, எனிவே ஆல் த பெஸ்ட். ஓகே ஃபாத்திமா மேடம், ரொம்ப பரபரப்பா அரிசி மூட்டை ரெண்டெல்லாம் எடுத்துருக்கிறீங்க போல இருக்கு. ஆமாங்க மேம், வீட்டுக்கு வேண்டியது. என் வீட்டுக்கு and Akshaya, your time stops now. All the best. Billing போங்க. எனக்கே கொடுத்துருவீங்களா?